Issued in public interest, stay safe, stay hygienic, stay home with Little Talks. இந்த வீட்லயே என்னோட ஹாப்பி ஸ்பாட் இந்த டெரஸ் தான். ஒரு நாள் மம்மி என்ன கூப்பிட, நான் கீழே போகாம இருக்க என்ன அவங்க தேடி வர டெரஸ பார்த்து மேக் ஓவர் டைம் அவங்க சொல்ல முடிஞ்சது. ஏன் கதை ஆரம்பிச்சது மேக் ஓவர். வணக்கம் and a very very warm welcome with lots of love. வீட்டுடைய மிக அழகான விஷயங்கள் நிறைய பேரு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எங்களுக்காக எழுதிருக்கீங்க. நான் எப்பவுமே பல போட்டோகிராஃப்ஸ்ல என்னுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்கிறது டு லிவ் லைஃப் குவீன் சைஸ் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுக்கறது என்னுடைய மகளாக இருக்கும் என்னுடைய தங்கை தான். அந்த வகையில் இன்னைக்கு லிவ் லைஃப் குவீன் சைஸோடைய ஒரு மிக அழகான ஆரம்பம்ல திருப்பியும் வீவ் டிசைடட் டு லிவ் லைஃப் குவீன் சைஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக் ஓவர்ஸ் மூலமாக உங்களை சந்திக்க போறோம். இந்த மேக் ஓவர்ஸ் எப்படி வேணா இருக்கலாங்க, இட் கேன் பி யோர் ஹவுஸ், இட் கேன் பி யோர் பால்கனி, கேன் பி யோர் கார்டன், கேன் பி எனி திங். ஹாய், ஒரு புதுமையான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் எங்களுக்காக இந்த வீட்டை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு மை டெரஸ். நிறைய பேர் சொல்றது பணம் இருந்தா நாங்க என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா பணத்தை தாண்டி கண்டிப்பாக ஒரு மிக அழகான ஒரு குடும்பம் வேணும். அந்த குடும்பம் வந்து உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கலாம். என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க சந்திக்க போறீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த டெரஸோடைய மேக் ஓவரோடைய மேஜிக்கும் நீங்க பார்க்க போறீங்க. Are you ready? மறந்தே போன டெரஸ் ஞாபகப்படுத்தின சிம்பாக்கு தேங்க்யூ. தேவையில்லா குப்பையை முதல்ல தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வானிஷிங், கொஞ்சம் பாலிஷிங், கொஞ்சம் பட்டி, கொஞ்சம் டிங்கரிங், மனசுக்கு பிடிச்ச பெயிண்டிங், நிறைய கிளீனிங். காசை போட்டுட்டு இந்த டெரஸோடைய ஃபர்ஸ்ட் லெவல் மேக் ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஒரு ஒர்க்கும் இல்லாம இருக்கு நாதான். பட் முக்கியமான ஒரு விஷயம் அர்ச்சனாக்கா, இவ்வளவு அழகா, இவ்வளவு திறமையா, இவ்வளவு கிரியேட்டிவான ஒரு கிருஷ்ணகுமார் கூட சேர்றதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அர்ச்சனாக்காவும் கிருஷ்ணகுமாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது அர்ச்சனாக்காவுக்கு பெருமை. ஸோ வாழ்த்துக்கள் அர்ச்சனா, நீங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அதுக்கு என்னோடய ஆசீர்வாதமும். செஞ்ச வேலையை மட்டும் பேசுங்க. ஸோ கம்மிங் பேக், இந்த ப்ராஜெக்டில் நம்ம எடுத்திருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு. எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோ, கவலைப்படாத, ஒரு 300 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு 300 ரூபாய் கொடுத்து அந்த அம்மா அனுப்பிச்சு. அதுலேயே 100 ரூபாய்க்கு போகும்போது பானிபூரி வாங்கி தின்ட்டேன். மிச்சம் 200 ரூபாய்க்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் சவுக்கார்பேட்டில் போய் குட்டி குட்டியாக அந்த லைட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒப்பாட சொன்னால் நமக்குன்னு ஒரு டீம். அதில் வந்து என்னுடைய பாஸ் பேர் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு அணு, அவங்களுக்கு ஒரு பாஸ் சாத்ரின் காமுவேல், சாரி கேத்ரின் சாமுவேல், இவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் பாஸ் அனகோண்டா அர்ஜுன்னு ஒருத்தர். இந்த 3 பேரையும் சேர்த்து ஒரு டீம்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு டீம் எனக்கு கொடுத்து இந்த லைட்டை ஒட்டுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. நைட்டு முழுக்க ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஒட்டி மாட்டினேன்.
வெறும் லைட்டை மாட்டினா ரொம்ப கேவலமா இருக்குது. ஸோ இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுல, சரி நம்ம ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் அதெல்லாம் படிக்கலாம், எல்லாது அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது, நம்ம ஸ்கூல்ல தான் ஒன்றும் பண்ணலாம், ஒன்றும் அணில் அடிச்சோம் காக்கா விரட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும். அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணது சைக்கிள். என் பழைய சைக்கிள் இருந்த ரெண்டு டயரையும் உருவிட்டு வந்தேன். ஜாரா குழந்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களோட குட்டி பொண்ணு ஸ்வீட் கேர்ள் ஜாரா, அவளோட சைக்கிள் இருந்து ரெண்டு டயரை உருவினேன். அந்த ஒரு டயர் பார்த்தீங்கன்னா தங்க முலாம்லாம் பூசி வச்சிருக்கேன். இன்னும் ஒரு டயர் வேணும், கீழே இறங்கின போர் ஒரு சிக்னல் ஒருத்தர் சிக்னல் நின்றுருந்தாரு, பின் டயரை மட்டும் கட்டிட்டு வந்து. ஸோ இந்த எல்லா வீலையும் சேர்த்து ஒரு அஞ்சு வீலா சூப்பராக கனெக்ட் பண்ணி அதில் நாங்கள் பாயிண்ட் அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் செஞ்ச என்னுடைய படைப்பு தான் இந்த லைட். ஷோ கேஸ்ல நிறைய பொருளை வச்சிருப்போம், ஆனா இப்ப டெரஸ்க்கு வேணுமே, அப்ப ஷோ கேஸ காலி பண்ணிடுவோம். கீப்பிங் பெஸ்ட் சொல்யூஷன்ல நம்மளோட டெரஸ் அழகுபடுத்துறதுக்கு அண்ட் நமக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கற விஷயம்னா அது கண்டிப்பா பிளான்ஸா தான் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி இந்த டெரஸ் மேக் ஓவர்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல கிடைக்கிற ஒரு விஷயம் அழகான பாட்ஸ், அழகான பிளான்ஸ். இதை வச்ச உடனே எங்களோட டெரஸோட அழகே வேற மாதிரி மாறிடுச்சு. வாழ்க்கையிலையும் சில சமயத்துல ஒரு அலோன் டைம் வேணும், தனிமை வேணும், யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பேஸ் தாங்க இது என்னோட ஸ்பேஸ், இதான் என்னோட திங்கிங் ஸ்பேஸ். எல்லார் வீட்லேயும் பழைய மேட்ரஸ் இருந்தே இருக்கும், ஃபர்னிச்சர் போட்டு தான் அழகாக்கணும்னு கிடையாது இல்லையா? இதுதாங்க அந்த மேட்ரஸ். ஒரு பஞ்சு மெத்தை வச்சு அது மேலே எங்கள் அம்மாவோட பழைய புடவை அப்படியே போட்டு அழகாக்கின இடம் தாங்க இது. சாயந்தரம் டைம்ல நம்மளுக்கு பிடிச்ச புக்கு, கிரேட் மியூசிக் அண்ட் ஒரு கப் டீ. தம்பி ஒரு டீப்பா. இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? ரெண்டு ஜென்ரேஷன்ஸ் இருக்குங்க. இந்த ரெண்டு ஜென்ரேஷன்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா? நிறைய மெமரிஸ் பார்த்துருக்கோம். ஆமாங்க, நிறைய மெமரிஸ் அப்படின்றது ரொம்ப குட்டியான ஒரு வார்த்தை. எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், எல்லாரோட வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். டவுன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கடவுளே வை மீ அப்படின்னு கேட்டிருக்கோம், அப்ஸ் எல்லாம் வரும்போது தேங்க்யூ கடவுளேன்னு சொல்றோமா? அந்த தேங்க்யூ கடவுளே சொல்ற ஒரு தருணம் தான் இந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. எஸ், தட்ஸ் ஆர் வால் ஆஃப் மெமரிஸ். இந்த வால் ஆஃப் மெமரிஸ் தான் இந்த டெரஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு கெஸ்டுக்குமே ஒரு ஸ்பெஷல் வாலா இருக்க போது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபேன் மூமெண்ட்ஸ் அண்ட் தி ஃபேப் பீப்பிள் ஆஃப் आवर லைஃப்ஸ். கஷ்டத்துல கூட இருந்தவங்க, சந்தோஷத்துல சேர்ந்து சிரிச்சவங்க எல்லாருக்கும் இந்த வால் நாங்க டெடிகேட் பண்றோம். தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த மேக் ஓவருக்கு ஒன் லைன் தான், இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். டெரஸ்ல படுத்துக்கிட்டு நிலா வெளிச்சத்தை பாக்குற காலம் எல்லாம் போய் இன்னைக்கு ஏன் டெரஸ்லயே அழகான நட்சத்திரம் போல் லைட்டை கொண்டு வந்து இங்க இருந்து நம்ம சிட்டியோட அழகு பாக்குற சுகமே தனிதாங்க. இத மாதிரி உங்களோட வீடை நீங்க மேக் ஓவர் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ராஜா மாதிரி வாழணும். நம்ம வீட்டு பெண்ணுங்க ராணி மாதிரி இருக்காங்க, வை நாட் லிவ் லைஃப் குயின்ஸ் லைஃப். Thank you.
வந்து ஒரு அழகான டெரஸ் மேக்ஓவரை நான் பண்ணி முடிச்சாச்சு. என்ன கேட்கறதோ, இத்தனை அன்பார உள்ளங்கள் ஒன்னாக சேர்ந்து நிறைய சந்தோஷத்துக்கு வழங்குறோம், நிறைய நன்றி ஸ்டே பண்ணுறோம். நீங்களும் உங்களுடைய ஸ்பெஷல் இடங்கள மேக்ஓவர் பண்ணுங்க, நிறைய நன்றி ஸ்டே பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோ சந்திக்க போறேன். இட் பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். பை. இது ஏன் டெரஸ்? இது ஏன் டெரஸ்? இல்லக்கா, இது ஏன் டெரஸ்? I said this is my terrace. இதே அம்மா பெத்த.